பண்ணீங்க. இந்த படம் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ டெடிக்கேட்டட். இதுக்கு காரணம் ஒரு ஆள் இருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு முன்னாடியே வந்துடுவார், அத்தோட தண்ணி வாட்டர் பாக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து. அன்ஃபார்ச்சுனேட்லி சில பேர் வந்து ஸ்ட்ரென்த் கற்றுக்காம ஆன் ஸ்பாட்டில் வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. இந்த படத்தில் அதுமாரி எல்லாருமே இல்லை இல்லை, நம்ம இந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் டைரக்டருக்கு சொல்லி விட்டதும் அதுதான், எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ ஃபைட்டு கற்றுக்கணும். ஃபைட் மாஸ்டர்னா பயப்படாமல், உங்களுக்கு என்ன சார் ஃபைட் மாஸ்டர் தானே, அப்படிலாம் இல்லை, உள்ள உதறும், டெய்லி உதறிக்கிட்டு இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் தான். எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மாஸ்டரா? ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை, அருண் விஜய் அண்ட் இவங்க என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா அபி ரொம்ப ஃப்ரெஷ் ஸ்ட்ரென்த்துக்கு, அருண் விஜய் ஆல்ரெடி நம்ம ஸ்டென்ட் பண்ணி பார்த்துருக்கோம் சில விஷயங்கள். ஸோ ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப்ங்கிறது இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு. இதில் அதிக டேக் யார் எடுத்திருக்கோம்? டேக் எடுக்கிறங்கிறதுல யார் பெஸ்ட் கொடுக்குறான்னு கேளுங்க. இதுல பெஸ்ட் ஸ்கோர் பண்ணது யாரு அப்படின்னாச்சுன்னா, நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அருண் விஜய் சார், அபி, ஏமி, சூப்பர், ஈவன் பரத் வில்லன் வந்து அவர்லாம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 months அவர் இப்போ ஒரு பெரிய ஜிம்னாஸ்டிக் பிளேயராகவே மாறிட்டார். ஆமா, பிராக்டிஸ் ஆரம்பிச்சு நான் சொன்னேன் என்னங்க பண்ணணும்னு, நீங்க போய் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணு, பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ரோல் போட ஆரம்பிச்சு இப்போ வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். சூப்பர் சார், சூப்பர். அதாவது மிஷன் இந்த ட்ரெய்லரில் வந்து என்னென்னா, கதை ஒரு சைடு போனாலுமே ஸ்டண்ட் வந்து அதிகமாக, அதுவும் இந்த பஸ் ஸ்டண்ட்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய இன்ஜூரியஸ்லாம் ஏற்பட்டதுன்னு கேள்விப்பட்டோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டண்ட்டை பற்றி சொல்லுங்க. இந்த படத்தை பற்றி முழுசாக பேசணும்னா வெறும் ஸ்டண்டாக தான் பேசிக்கிட்டு இருப்போம். இயக்குனரோட நம்ம இயக்குனர் ஏஎல் விஜயை பற்றி சொல்லணும் நம்ம. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய இமோஷனல் படம் எடுக்கிற டைரக்டர். எப்போவுமே அவரோட படத்தில் இமோஷன் கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது. ஓ, அவர் வந்து ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் அவர் எழுத்தாளர், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது நான் பண்ண நம்ம ஒரு டைரக்ட் பண்ண ஒரு படம், அதுவும் அவரோட எழுத்தில் வந்தது தான். ஒரு கம்ப்ளீட் ஒரு இமோஷன் பேக் கொடுக்கறதுல வந்து அவர் இப்போ இல்லை. அவர் முதல் படத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஈவன் கிரீடம், இந்த மதராசிப்பட்டினம், தெய்வ திருமால், எல்லாமே சைவம், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எமோஷன் இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு அதே மாதிரி ஒரு பெரிய எமோஷன் இருக்குது. அது வந்து ஒரு அப்பாவுக்கும் ஒரு பெண்ணுக்குமான, அவருடைய குழந்தைக்குமான ஒரு பெரிய எமோஷன்ஸ். இந்த இமோஷனுக்குள்ள ஒரு பெரிய ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கு. இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வெளியே இருந்து கதை வாங்கி பண்ணுறதா ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன். இப்போ அந்த அவர் வந்து டைரக்டர் மகாதேவ், அவரும் வந்து ஒரு டைரக்டர் தான், நம்ம ராஜ்மௌலி சார்கிட்ட இருந்தவர். அவரும் தனியாக படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போது ஏஎல் விஜய் சார் தெரிகிற மாதிரி, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக தெரிகிற மாதிரி அவரும் எனக்கு தெரியும். அவர் பயங்கர கமர்ஷியல் எழுத்தாளர். ஆமாம், இந்த கமர்ஷியல் படத்தை இப்போது அந்த எழுதி அதை வந்து இயக்குனர் விஜய் சார்கிட்ட கொடுத்து பண்ண வச்சுருக்கிறார். ஸோ விஜய் சார் வந்து அதை ஹேண்டில் பண்ணிருக்காரு. விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னா, நான் அதை அன்றைக்கி ஸ்டேஜில் சொன்ன மாதிரியே விஜய் சாருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 10 படங்கள் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த படமும் எனக்கு தலைவா படம் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் பேக்கோட இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் இருக்குது இந்த படத்தில். சூப்பர், சூப்பர் சார். ப்ரோ, ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், என்னன்னா ஒரு சாமிங்கான ஹீரோ வராரு அப்படின்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து வரிசையில் போனாங்க. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப சூஸியாக பண்ணுறீங்களே, என்ன ரீசன் அது? சூசின்லாம் இல்லை, நான் படம் முடிச்சுட்டு கோவிட் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை. ஓகே, சூசின்றதை விட எனக்கு லீடாக தான் பண்ணணும். இந்த சாக்லேட் பாய் அந்த இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. எனக்கு இப்போது எனக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வித்தியாசமாக நிறைய ட்ரை பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி தான் இந்த படத்துக்குள்ளேயும் ஒரு இது வரைக்கும் பார்த்தது, இப்போ நீங்கள் ஏதாவது சார்மிங்கன்னீங்க, இதில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கேன் இந்த படம். ஸோ சூசின்றதை விட எனக்கு இல்லை, இந்த படம் பண்ணும்போது அவரால் 2 வருஷத்துக்கு வேற எந்த படம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகே, அது என்ன சொல்ல முடியுமா சார்? ஒன்றும் கிடையாது, படத்தில் பார்த்தாலே தெரியும். அவர் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு அதிகப்படியான வெயிட் போட்டுக்கிட்டார் அவர். ஓகே, ஏகப்பட்ட வெயிட் போட்டுட்டார். அதனால் அந்த படத்தை 2 வருஷம் ஷூட் பண்ணாலும் 2 வருஷமாக அவர் கண்டிப்பாக அவர் வேற எந்த படமும் கமிட் பண்ணுவார். அதெல்லாம் சூசியாக பண்ண முடியல பண்ண முடியலன்னு சொல்றது காரணம் அவர் அதான் சொல்றாரு. அதுதான் ஆக்சுவலான ரீசனா? உண்மையான ரீசன் அதுதான். ஏன்னா நிறைய வெயிட் போட்டிருந்தார் அந்த படம்.
படத்துக்கான கேரக்டர், அந்த படத்துல உள்ள கேரக்டர் அப்படி இருக்கணும், கொஞ்சம் வெயிட்டோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதுதான் மெயின் ரீசன். இதுதான் மெயின் ரீசன். ஓகே, சோ நைஸ். என்னன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு இது கம்பாரிசனா கிடையாது, பட் அந்த கம்பாரிசன் டாக் வந்து பிரேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இடத்துல ஒரு பிரிசன்குள்ளே நடக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது அதிகமாக அந்த ட்ரெய்லர் கட்டில் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு பிரிசன் பிரேக் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. இட்ஸ் ட்ரூ இல்லை சார், இது இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமான்னு கண்டிப்பாக நம்ம ராமாயணத்தை தாண்டியோ மகாபாரத்தை தாண்டியோ எதுவும் பண்ணிட முடியாது. கண்டிப்பாக மகாபாரதம் மாதிரி இருக்கும், மகாபாரதத்தில் ஒரு ஒரு போர்ஷன் மாதிரி இருக்கும், ராமாயணத்துல வர ஒரு போர்ஷன் மாதிரி இருக்கும். கம்பாரிசன் இல்லாம கிடையவே கிடையாது, கண்டிப்பா இருக்கும். இது என்னன்னா இது ஒரு ஜெயிலுக்குள்ள நடக்கிற கதை தான், பட் அட் த சேம் டைம் கண்டிப்பா பயங்கர இமோஷனான இருக்கும். இது பிரசன்ட் பிரேக்னு பாக்கும்போது அதுல இமோஷன் இருக்கும், அது ஒரு மாதிரி ஒரு லெந்த் போய்கிட்டு இருக்கும் இல்லையா, கண்டிப்பா அது அதெல்லாம் விட நல்லா தான் இருக்கும். நம்ம ஊரோட இமோஷன் நிறைய மிக்ஸ் ஆயிருக்கும், கண்டிப்பா பிரசன்ட் பிரேக் இருக்காது. இந்த கதையே வேற. அதான் சொல்றேன்ல, அந்த ஏன்னா இப்போ நம்ம எவ்வளவோ ராஜா காலத்து படங்கள் பார்த்தாலும் பாகுபலி பார்க்கும்போது வேற டிஃபரன்ஸ் இருக்கும், எவ்வளவோ ராஜாக்கள் ஃபைட் பண்ணாலும் மகதீரவில் பாக்குறாங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த ராஜமௌலி சாரோட டீமும் அவங்க விஜேந்திர பிரசாத் சாரோட டீம்ல இருந்து வந்திருக்கிற ஒரு டைரக்டர் எழுதுனது அது. ஓகேங்களா, நம்ம இளைய தளபதி வச்சு அஜித் சார் வச்சு படம் பண்ண ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ற படம். ஸோ அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னு, அதுதான் அந்த அந்த கம்பாரிசன் இல்லாம நான் பிரேக் பண்றதுக்காக சொல்றேன். புரியுது. ஸோ கண்டிப்பா இது ஒரு வேற விதமான ஒரு எழுத்தா இருக்குமே ஒழிய அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இருக்குமான கண்டிப்பா இருக்காது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், ஏன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஒரு கிளிக் வருதுன்னா ஸ்டீடியோ டைப்பில் கண்டிப்பாக மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும், கதைகள் அதே மாதிரியே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணலாமே இந்த இதுதான் கதை இப்படியே அப்படியே ஒரு ஹோம் பாய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டீடியோ டைப்லேருந்து வெளில வரதுக்காக நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? இல்லை பெருசாக பிளான் பண்ணுன்னு எதுவும் இல்லை, அது கான்ஷியஸாக எடுக்கிற எஃபர்ட் தான். ஓகே, இப்போ எப்படி சொல்றது, நான் இப்போ ஃபர்ஸ்ட் படம் முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஐ வாஸ் அந்த ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஹஸ்பண்டா பண்ணேன். ஸோ அதே மாதிரி மேரீடு இதாக தான் வந்துச்சு, என் ஏஜுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்கு. ஸோ அது கான்சியஸா எடுக்கிற எஃபர்ட் தான் அந்த ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணது. அண்ட் மோர் ஓவர் அதை இப்போவே நான் வந்து நிறைய கேரக்டர்ஸா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் லேட்டர் பாயிண்ட்ல வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா ஐ டோன்ட் திங்க் ஒத்துப்பாங்களா எனக்கு தெரியல. அது இப்பவே இந்த ஸ்டார்டிங் இதுலயே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் நான் நிறைய கத்துக்க முடியும், மக்கள் எப்படி அதை விரும்புறாங்கன்றதை நான் பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். சூப்பர் சூப்பர். சரி, இப்போ ஸ்டண்ட் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஸ்டண்ட் வந்து அது 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 மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம், பட் பிரிசன்குள்ளே நடக்கிறது நிறைய பார்த்துருப்போம். நீங்கள் ஓகே இந்த இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் தான்ப்பா நம்ம ஸ்டண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சில பிளானிங்லாம் பண்ணுவாங்க, பண்ணுவீங்களா சார்? 100% சார், நம்ம ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு பேட்டர்ன் ஒன்று பிடிப்போம், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அருண் விஜய் சார் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு ஃபைட் இருக்கும், அபி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்கும், ஏமி ஜாக்சன் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்கும், பரத்னு இன்ட்ரொடக்ஷன் ஆகியிருக்காங்க வில்லனா அவங்களுக்கு ஒரு தனி ஃபைட் இருக்கும். ஸோ இப்படி ஏகப்பட்ட எல்லாருக்குமே தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஃபைட் இருந்திருக்கு. அப்புறம் நம்ம விராஜ் அவருக்கு ஃபைட் இருக்குது. ஸோ இப்படி எல்லாருக்குமே தனித்தனி ஃபைட் இருக்குது இதில். ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பண்ணிட முடியாது. ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அபி வந்துட்டு இந்த படத்தில் உண்மையிலேயே நிறைய வெயிட் போட்டு ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அதுக்கு எப்படி ஃபைட் பண்ணணுங்கிறதெல்லாம் யோசிச்சு அதெல்லாம் ஃபைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நடிக்கும் போதே ஸ்டெண்ட்டில் ஐ மீன் ஃபைட்லாம் கொஞ்சம் கற்றுட்டு வந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சில பேர் வந்து ஸ்டெண்ட் கற்றுக்காம ஆன் ஸ்பாட்டில் வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயம்ஸ் இருக்கும். இந்த படத்தில் அதுமாரி ஏதாவது இருந்துச்சா? இல்லை இல்லை, நம்ம இந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் டைரக்டர்கிட்ட சொல்லி விட்டதும் அதுதான், எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ ஃபைட்டு கற்றுக்க சொன்னீங்க. அப்படிலாம் போய் ட்ரெயின் பண்ணாங்க. ஓகே, போய் ட்ரெயின் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு வந்து பண்ணாங்க. ஏன்னா பெரிய ஃபைட்டு படமாக இருக்குது இது, கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்குது. நம்ம அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். இன்னொன்று வந்து நம்மளோட பெட்டர் கொடுக்குறமா கொடுக்கலையான்னு ஒரு அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதனால முன்னாடியே சொல்லி அப்படியெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. போய் ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருந்தாங்க. ஏன்னா நார்மலாக அவர் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாரு, பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டேன் இல்லை புதுசாக ஒன்று பண்ணணும்னாச்சுன்னா அதை நம்ம போய் கற்றுட்டு வரணும். நம்ம என்னதான் ஒரு ஒவ்வொரு வண்டியை டிரைவ் பண்ணாலும் ஒவ்வொரு வண்டியும் ஏன் டெஸ்ட் டிரைவ் பண்ணுறோம், ஒன்று வண்டிக்காக ஆமாம் இல்லை நம்ம சேஃபுக்கு பார்த்துக்கணும்ல, அதான் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நைஸ். ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் தான். எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மாஸ்டரா? ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை. நைஸ் ரியாக்ஷன் சார்.
பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஜாலியாக தான் இருக்கும், ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை. அண்ட் எனக்கு மெயினாக அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படி, ஏன்னா எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும், பட் மெயினாக சொல்லணும்னா சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அது அது ஏன்னா ஒரு ஒரு செகண்ட்ல ஒரு மூமெண்ட்ல என்ன வேணா ஆயிடலாம். அது இல்லாம அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது, அந்த ஒரு தைரியம் கொடுத்து இது நம்ம தைரியமா பண்ணலாம் அப்படின்னு இறங்கி பண்றோம்ல, அது ஐ திங்க் மாஸ்டர்ட்ட இருந்து ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, ரொம்ப ஜாலியா தான் போச்சு. இல்லைங்க, எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து அந்த பயம் இருக்கும். நான் வந்து ஸ்டண்டை பத்தி பேசணும்னா கண்டிப்பா பேசுவோம், ஸ்டண்டை பத்தி பேசுவோம். ஸ்டண்ட் பண்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு பயம் இருக்கும். ஃபைட் மாஸ்டர்னா பயப்படாம, உங்களுக்கு என்ன சார் ஃபைட் மாஸ்டர் தானே, அப்படிலாம் இல்லை, உள்ள உதறும், டெய்லி உதறிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அடுத்தவங்களோட லைஃப்ல நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறோம். ஒரு ஹீரோ, ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறாங்க, டைரக்டர் இருக்கிறாங்க, அவங்களோட அடுத்தடுத்த கமிட்மெண்ட் இருக்குது, தம்பி வந்திருக்கிறாங்க, தம்பி வந்து அவங்களுக்கு இல்லையா அவங்களுடைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, அடுத்தடுத்த படங்கள் இருக்கு, நம்ம பாட்டில் ஏதோ வந்த உடச்சம் போனோம்னு இருக்க கூடாதுல, அந்த பயம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நம்ம கீழே உள்ள ஷார்ட் இருந்தால் கூட நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல. கண்டிப்பாக நம்ம பாட்டில் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ண வச்சுட்டு ஒரு ஃபைட்டர் பண்ணால் கூட நம்ம, ஸோ இந்த பயம் டெய்லி இருந்துகிட்டு இருக்கும். இந்த பயம் எனக்கு மட்டும்தானே, நம்ம அதை போய் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தா மத்த எல்லாருமே பயந்துருவோம். அதனால அந்த பயம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு என்னன்னா, வெளியே ஃபன்னாவே இருந்துக்கிறது, அந்த பயம் நம்மளுக்கு மட்டுமே இருக்கட்டும், ஜாலியா அப்படி இருந்துக்கிறது. ஆனா உள்ள அந்த பயம் இருந்தா தான் சார் தொழில் கிளாரிட்டி இருக்கும் இல்லையா. இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க, வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்திருக்கும், என்னென்ன க்வெஸ்சன் என்ன எழுதியிருப்பீங்க இல்லையா. இப்ப ஸ்கூலுக்கு படிக்க போற எக்ஸாம் போறப்ப அந்த பயத்தை, அந்த அந்த ஒரு பயத்தை தான் சொல்றேன். பயந்து நடுங்கிக்கிட்டு ஸ்ட்ரிக்டா பெரம்பெடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தா ஸ்கிரீன்ல வரவே வர, ஸ்கிரீன்ல வரும்போது இவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஏய் அப்புறம் நீ என்ன அடிச்சிருக்க நீ அப்படித்தான் இருப்பாங்க. ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு தான், ஏன்னா நிறைய ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸ் அண்ட் ட்ராவலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் இதில் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் நான் என்னவா சார் இருக்கும் இந்த படத்தில்? எனக்கு மெயினாக ஆஸ் அன் ஆக்டர் பார்த்தா சொல்லுவாங்களே, ஒரு ஒரு டைம் வரும், எல்லாருக்கும் ஒரு டைம் வரும் அப்படின்ட்டு, டைம் எல்லாருக்கும் வந்து போகும், பட் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு 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 டைம் வருது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு தடவை தான் கதவை தட்டும், அது நிறைய தடவை தட்டும், நம்ம ரெடியா இருக்க மாட்டோம். ஸோ அது அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா அது வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி இந்த ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணி பண்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் லுக் டெஸ்ட்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு என் மேலே டவுட் இருந்துச்சு, பண்ணலாமா பண்ண முடியுமா, இது இது எப்படி நம்ம போர்ட்ரே பண்ண போகிறோம் இந்த கேரக்டர் இருந்துச்சு. பட் அதுக்கு வந்து பெரிய நன்றி வந்து விஜய் சார் டைரக்டருக்கு நான் கொடுத்தே ஆகணும், அவர் தந்த கான்ஃபிடென்ஸ் தான். ஏன்னா இப்போ ஒரு ஆக்டர் ரோல் கொடுத்துட்டோம் அதை போய் பண்ணுறோன்றதை தாண்டி ஒரு டைரக்டர் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது அது இன்னும் ஒரு பூஸ்ட் தானே நம்ம. கண்டிப்பாக. ஸோ அந்த விதத்தில் ஷுட் பி லைக் ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங்ன்றது அது ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. நைஸ். அருண் விஜய் அண்ட் இவங்க என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா அபி ரொம்ப ஃப்ரெஷ் ஸ்டண்ட்டுக்கு, அருண் விஜய் ஆல்ரெடி நம்ம ஸ்டண்ட் பண்ணி பார்த்துருக்கோம் சில விஷயங்கள். ஸோ ரெண்டு பேரோடும் ஃபேஸ் ஆஃப்ங்கிறதுக்கும், ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு, இதில் அதிக டேக் யார் எடுத்திருக்கோம்? டேக் எடுக்கிறங்கிறதுல யார் பெஸ்ட் கொடுக்குறான்னு கேளுங்க. இதுல பெஸ்ட் ஸ்கோர் பண்ணது யாரு அப்படின்னாச்சுன்னா த ஹோல் டீம். இது சேம் நீங்க என்ன, நீங்க யாரு அதிக டேக் எடுக்கிறேன்னாச்சுன்னா என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல நடிச்ச வெள்ளக்காரங்க தான் அதிக டைம் எடுத்தேன் டேக் எடுத்துக்கிட்டாங்க. பெரிய டென்ஷன் அதுதான். ஓகே, என்னன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 180-200 ஃபைட்டர்ஸ், எல்லா ஃபாரின் ஃபைட்டர்ஸ். ஓகே, நம்ம ஃபாரின் ஃபைட்டர்ஸ் நீங்க பாட்டுல இங்கிலீஷ்ல யூ டர்ன் திஸ் சைடு அண்ட் வெல்கம் அண்ட் டேக் எ பஞ்ச் அப்படி இப்படி சொன்னா புரிஞ்சிக்காது. என்னன்னா ஒவ்வொருத்தங்க ரஷ்யால இருந்து வந்திருப்பாங்க, உக்ரைன்ல இருந்து வந்திருக்காங்க, ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. ஓகே, என்ன என்ன பண்ணீங்க அப்ப, என்ன லாங்குவேஜ் தான் அங்க போனிச்சு? ஃபைட்டுக்கு எதுங்க லாங்குவேஜ், எதுமே கிடையாது, அவ்வளவுதான். ஸோ முதல்ல அதிக டேக் எடுத்துக்கிட்டது அவங்க தான், ஏன்னா நம்ம ஆளுங்க நம்ம ஈஸியா பிடிச்சிப்பாங்க, டக்கு டக்குன்னு ஃபைட் பண்ணுங்க, யாரும் அருண் விஜய் சார் டேக்கு, இவர் பார்த்தீங்கன்னா ரெடி டேக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்களுக்கு வந்து அவங்க பிளாக் பீப்புளுக்கு வந்து ஃபாரின் ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுமா, இதுக்கு இதுக்கு நான் இவ்வளோ ரியாக்ஷன் பண்ணுவேன், அவ்வளோ ரியாக்ஷன் இங்கே தேவைப்படுது, அதெல்லாம் பண்ணேன். ஏன்னா நிறைய சீக்வன்ஸ், ஏன்னா நம்ம ரைட்டரை பற்றி இந்த இடத்துல சொல்லணும், என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதிடுவார்.
ஒரு இந்த ஃபைட்டை வந்து இப்படி முட்டி போட்டிருந்தா, இதுக்கு மேல வந்து ஹீரோ ஏறி இப்படி வெட்டினாரு, இப்படி அடிச்சாரு அப்படின்னு அவருக்கு டீட்டெயிலா எழுதிடுவாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அதை சொல்லணும். நான் எதுக்கு முட்டி போடுறேன்னு அவன் கேட்பான். நீ ஏன் முட்டி போடுறனா உன்ன கால அடிச்சாரு அதுக்காக முட்டி போடுற, இதெல்லாம் நம்ம சொல்லணும் அவங்களுக்கு. இந்த மாதிரி சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் புரிய வச்சு புரியுது. ஏன்னா நீங்க நினைக்கலாம் என்ன ஈஸி தானே எல்லாம் ஃபைட் எடுத்துடலாம் அப்படின்னா, வெள்ளக்காரங்களை வச்சு அவங்களுக்கு நம்ம அவங்க நம்மளுக்கு தெரியாத லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அதை கன்வே பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கை கொண்டு வர வைக்கிறது அவங்க தான் நிறைய அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. பட் நிறைய பேர் நல்லா நடித்தாங்க. எனக்கு இங்கே வந்திருந்த ஒரு 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 கேர்ள், ஒரு பொண்ணு, வெள்ளக்கார பொண்ணு சூப்பராக நடித்தது. கூட இருந்த ஒரு நாலஞ்சு முக்கியமான கேரக்டருங்க பண்ண ஒரு அஞ்சாறு பேர், நானே திருப்பி அவங்கள கூப்பிட்டேன், ஏ அவைலபிள் இருந்தால் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணேன். நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அருண் விஜய் சார், அபி, ஏமி சூப்பர், ஈவன் பரத் வில்லன் வந்து அவர்லாம் நம்ம சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் அவர் இப்போ ஒரு பெரிய ஜிம்னாஸ்டிக் பிளேயராகவே மாறிட்டார். ஆமாம், ப்ராக்டிஸ் ஆரம்பித்து நான் சொன்னேன் என்னங்க பண்ணணும்னு, நீங்கள் போய் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ரோல் போட ஆரம்பித்து இப்போ இந்த ஜிம்னாஸ்டிக் பிளேயர் இன்டர்நேஷனலில் பண்ணுவாங்கல்ல, புரியுதா உங்களுக்கு நான் ஏன் இன்வால்வ்மெண்ட் பத்தி சொல்றேன் அப்படின்னா, நீங்க நார்மலா வெயிட் குறைக்கிறதுங்கிறதுக்காவது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஆனா வெயிட் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா, வெயிட் போட்டா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா, அவ்வளவு பிரச்சனை தாங்கிட்டு நடக்கும், ஏறும், முட்டி வலிக்கும், அது வலிக்கும், உடம்பு வலிக்கும், பேக் பெயின் வரும், எல்லாத்தையும் தாங்கி அந்த ஒரு வருஷத்துக்காக உருண்டு பிறண்டது நம்மளுக்கு எல்லாம் தெரியும்ல. சோ அதனால சொல்றேன், அந்த நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னா என்னன்னா அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால சொல்றேன். அந்த இடத்துல அவங்க அவ்வளவு டெடிகேட் பண்ணி, இவன் பரத் ஆகட்டும், அருண் விஜய் சார், நீங்க எப்ப பார்த்தாலும் எப்பவுமே கெட்ட உடம்பு சுத்தி தலைவர். ஆமா, ஏன் எதுக்கு இல்ல, அவரு அவ்வளவு ஸ்டண்ட்டுக்கு அவ்வளவு இன்வால்மெண்ட் எடுத்து. இப்ப ஏமி பாத்தீங்கன்னா, ஏமி இதுக்காக காலையிலேயே வந்துருவாங்க, சீக்கிரமா வந்து காஸ்டியூம் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் ஒரு ஃபைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப வீடியோ எல்லாம் போட்டுப்பாங்க பாருங்க, ஃபைட்டுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணி நான் கேபிள் இல்லாம எப்படி பண்ணணும், ஃபைட்டர்ஸுங்க கூட உட்காந்து விளாண்டுகிட்டு ஃபைட்டர்ஸ்க்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஃபுல்லா. அதுக்காக இந்த படம் வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளவு டெடிக்கேட்டட். இதுக்கு காரணம் ஒரு ஆள் இருக்காரு, ஏன்னு பாத்தீங்கன்னா கோழிக்கு முன்னாடியே வந்துருவாரு, தொடப்போம் தண்ணி வாட்டர் பாக்கெட் எல்லாத்தையும் எடுத்து வந்து பெரிய கிளீன் பண்ணி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படிங்கிற லெவலுக்கு முன்னாடி இருப்பாரு. அப்புறம் எல்லாத்தையும் அடிச்சு தத்துட்டு ஓகே கதைய கடையை மூடுங்கடா அப்படின்னு பத்தி கித்தியெல்லாம் காய்ச்சி கடை மூடுற வரைக்கும் இருப்பாரு. சோ அவர் இல்ல இல்ல முன்னாடி கலைஞரோட ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு 7-8 நிமிஷம் ஒரு ஷோ பண்றாரு, அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு ஷூட் பண்ணி இன்னும் 2 படம் அவர் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து மனசு இருந்தா போதுங்க, வேலை செய்யணும்னு ஒரு மனசு இருந்தா போதும். இது இல்லாம பாத்தீங்கன்னா பாலா சார் படத்துக்கு சப்போர்ட்டிவா வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அதை பண்றேன் இதை பண்றேன்னு. அப்புறம் ஹிந்தி படத்துல போய் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, தெலுங்கு படத்துல பாத்தீங்கன்னா கிறிஷ் படத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அவரோட அந்த மனசு சொல்றேன், ஏன்னா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும், யாருக்கு என்ன ப்ராப்ளம் ஒரு போன் பண்ண போதும் அடுத்த நிமிஷம் வந்துருவாரு, அப்படி ஒரு மனிதர். அந்த மனிதர் தான் நாங்க எங்களை எல்லாத்தையும் கட்டி எழுதிட்டு போனது. நானாவது கொஞ்சம் அந்த ஊர் இந்த ஊர்னு சொல்லி, மாஸ்டர் எங்க இருக்கீங்க வந்துறீங்களா வந்துறீங்க, ஒரு டைரக்டர் போன் பண்ற பண்ண என்ன குடு குடுன்னு ஓடி வந்துரு. சோ இப்படித்தான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிட்டாரு. சூப்பர் சூப்பர். அதாவது எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதும் போது நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கும், நம்ம இந்த கொஸ்டின் கரெக்டா தான் எழுதுறோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் வந்து எக்ஸாம் எழுதும் போது தெரியும். மார்க் ஷீட்டை வாங்கி பார்க்கும்போது ஒரு லைட்டா ஒரு அல் இருக்கும், கடைசியாக வீட்டில் கொடுக்கும்போது ஒரு அள்ளு இருக்கும். ஸோ இதை நான் என்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறேன்னா, படம்லாம் முடிச்சாச்சு, படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நம்ம எந்தெந்த விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு? அது முழு திருப்தியாக இருந்துச்சு. ஒரு படத்தை நம்ம என்ன யோசிச்சு எடுத்துருந்தாங்களோ, இயக்குனர் என்ன யோசிச்சிருந்தாரோ, ஒரு ரைட்டராக மகாதேவ் சார் வந்து என்ன யோசிச்சிருந்தாரோ அதை நம்ம எடுத்துருக்குறோம் அப்படிங்கச்சில தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பர். இப்போ நான் ஒரு விஷயத்த நம்ம இப்போ அபி நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்படி கரெக்ட் பண்ணியிருந்தோம்னா டைரக்டர் அங்கேருந்து ஓடி வருவார், அவர் சண்டை கோரியோகிராஃப் பண்ணுவார், ஆக்ஷன் கோரியோகிராஃப் பண்ணிடுவார்.
கேளுங்களேன், அவற்றை கேளுங்க. அப்படியா? இவருக்கு கூட அவருக்கு குறைவு பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, அந்த குறையவே நீங்க இம்ப்ளிட் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஆமா, எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஆமா, ஓகே, அப்படிதான் பண்ணுவாரு. அபிக்கெல்லாம் ஃபுல்லா நடிச்சு காட்டு, எப்படி ஓடணும், என்ன பண்ணணும், எங்க ஊழணும், எங்க ஊர்ந்து எந்திரிக்கணும். ஆமா ஆமா, நெருப்பு எடுத்து கையில எப்படி வச்சுக்கணும், சுடுது மாச்சா சுடுது, எப்ப என்ன பண்றது, அதை பண்ணுங்க அப்படின்னு இப்படி எல்லா விஷயமே பண்ணி வச்சிருவாரு. சோ ஃபன். கண்டிப்பா, நைஸ். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா டப்பிங்ல ஃபுல்லா பாத்திருப்பீங்க, அந்த சேம் டைம் படமும் பாத்திருப்பீங்க, ஆப்வியஸ்லி. எப்படி இருந்துச்சு? இல்ல, மாஸ்டர் சொன்ன மாதிரிதான், ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஏன்னா ரோலா இருக்கட்டும், எனக்கு என்னன்னா மெயினா அஸ் எ டீம் எல்லாரும் போட்ட எஃபர்ட் இருக்குல்ல. கண்டிப்பா, அது இப்போ ஏன் படம் பார்க்கும் போதோ டப்பிங்கோ இப்ப நம்ம இது மட்டும் எடுத்துக்காம அஸ் எ டீமா எல்லாருமே சேர்ந்து பண்ணது, ஒரு மெயினா நான் ஆக்டிங்குள்ள வந்ததே அதுதான். ஒரு ஷார்ட் ஒழுங்கா வர்றதுக்காக ஒரு 300 பேர் உழைப்பாங்க. அதுதான் சின்ன வயசுல எனக்கு அதான் ஒரு ஸ்டார்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு சினிமாக்குள்ள வரணும்ன்றது. ஸோ அதே மாதிரி ஒரு படம் முடிச்சுட்டு பார்க்கும் போது இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அது அதுக்கு அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் பண்ணி பண்றோம்ல ஒரு விஷயம், அது கடைசியா வந்து பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். நைஸ் நைஸ் நைஸ். சினிமாட்டோகிராஃபரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா நாங்கள் நிறைய சண்டை காட்சிகள் படம் பார்த்துருக்கோம், ஓகேங்களா, நிறைய எமோஷன் படமும் பார்த்துருக்கோம். மிஷன் சாப்டர் 1 நாங்கள் எதனால பார்க்கணும்? சண்டையோட சேர்ந்த ஒரு இமோஷன் இருக்கு, அதனால பாருங்க. இமோஷனோட சேர்ந்த ஒரு சண்டை இருக்குது பாருங்க. ஓகே, ஓகேங்களா, அதுதான் சொல்றேன். இது எல்லாமே கலந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரைட்டரோட அந்த ரைட்டர் அவரு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்தவர், ஓகேங்களா, பயங்கர ஆக்ஷன் கிராண்டா எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்தவர். நம்ம இயக்குனர் வந்து பயங்கர இமோஷன் கிங்கு அவர். இந்த ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆயிருக்கிறாங்க. சோ அதனால இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பாருங்களேன். சூப்பர் சார், அதெல்லாம் பார்க்கணும். நீங்க சொல்லுங்க. ஏன் இல்ல, இதை விட பெட்டரா சொல்லுங்க. அப்படியா? ஆமா, சீரியஸாவே சொல்றேன். நைஸ் நைஸ், ரொம்ப நன்றி. தேங்க் யூ so much. உங்களுடைய வேலையான டைம் எங்களுக்கு ஒதுக்கினது. மிஷன் சாப்டர் 1 மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு குமுதம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிரு, என்னோட சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கிறேன். நன்றி. நான் அப்படிதான் சொல்றேன், கண்டிப்பா எல்லாரும் இந்த பொங்கலை வந்து சீரும் சிறப்புமா கொண்டாடுங்க. மிஷன் டீமோட சேர்ந்து கொண்டாடுங்க, அதாவது தியேட்டர்ல போய் படம் பார்த்து சந்தோஷப்படுங்க. வெரி ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல். நைஸ், தேங்க் யூ. தேங்க் யூ.